அன்னை செய்தி பார்க்கலாம். மகாளய அமாவாசையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரியாற்றில் குவியும் மக்கள். காவிரி படித்துறையில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். மகாலய அமாவாசையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரியாற்றில் குவிந்திருக்கும் மக்கள். காவிரி படித்துறையில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்து தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். மகாலய அமாவாசையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரியாற்றில் குவியும் மக்கள். காவிரி படித்துறையில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. மகாலய அமாவாசையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். இதுகுறித்த களத்தகவல்களை நமது செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். அருண்குமார் சொல்லுங்க, இன்னைக்கு மகாலய அமாவாசையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த நிகழ்வு குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குங்க. நிச்சயமாக இன்று மகாலய புரட்டாசி அமாவாசை முன்னிட்டு முன்னோர்களை வழிபடுவதற்காக உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்நாளில் அதிலும் ஆடி தை புரட்டாசி மாதங்களில் வரும் அமாவாசையானது மிகவும் விசேஷமானதாகும். புரட்டாசி மாதமானது அமாவாசையில் முன்னோர்களை வழிபடுவது மிகுந்த பலன்களை தருகிறது. ஏனெனில் பத்ருல் லோகத்தில் இருந்து முன்னோர்கள் பூமிக்கு புறப்படும் நாளாக ஆடி அமாவாசை என்றும், முன்னோர்கள் பூமிக்கு வந்து சேரும் நாளை புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை என்றும், முன்னோர்களை மீண்டும் பத்ரு லோகத்திற்கு திருப்பி செல்லும் நாளே தை அமாவாசை என்றும் கருதப்படுகிறது. எனவே புரட்டாசி மகாலய அமாவாசையில் முன்னோர்கள் பூமிக்கு வருவார்கள் என்றும், அந்த சமயத்தில் அவர்களை வணங்கி தர்ப்பணம் செய்வது மிகுந்த நன்மைகளை தரும் என ஐதீகமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. மேலும் பசுவிற்கு அகத்திக்கீரை தருவது மிக நன்மை தரும் என்றும், கண்டிப்பாக புரட்டாசி அமாவாசையின் போது பசுவிற்கு அகத்திக்கீரை எள்ளு தரைத்து வாழை இலைகளை தேங்காய் பழம் உள்ளிட்டவற்றை படைத்து சூரியன் எதிராக அமர்ந்து தர்ப்பணம் செய்து வந்தால் நம் மறைந்த முன்னோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வருவது நல்லது என்றும் கருதப்படுகிறது. அனைத்து காய்கறிகளையும் தானம் செய்வதும் நன்மைகளை, மேலும் நம் முன்னோர்களுக்கு பிடித்தமான அனைத்து பொருட்களையும் வைத்து படையில் வைத்தாலே இந்த மகாலய அமாவாசை என்று கருதப்படுகிறது. மகாலய அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் அதை தணித்து அவர்களின் மனதை குளிர வைப்பது ஆட்சி பெறுவதற்கான முக்கியமான நாளாகும். இந்த நாளில் சில முக்கியமான விஷயங்களை செய்தால் தத்துவங்கள் நாம் செய்யும் வழிபாடுகளை ஏற்று நமக்கு ஆட்சி வழங்குவார்கள் என சொல்லப்படுகிறது. அதோடு ஓராண்டு முழுவதும் தர்ப்பணம் கொடுத்து தத்துவங்கள் வழிபாட்டினை செய்து பலன் நமக்கு கிடைத்து என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு கடலில் நீராடி திதி வழங்கி வருகின்றனர். ரம்யா, மகாலய அமாவாசையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் குவிந்த மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்குமார்.